நேச்சர் ஆஃப் ப்ரீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். திங்கிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்து ஹிட்லரே வந்து இந்த ப்ரீடை ரொம்ப லவ் பண்ணி வளர்த்தாரு. அண்ட் இவங்க பப்பீஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மூவிங்கில் இருக்கும். இவங்க பப்பீஸ் எப்போவுமே ஹோல்ட் ஆகாது. அந்த ஏன்னா உங்களுக்கு பார்வை பார்த்தின விஷயம் நிறைய பேர் டாக் தேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இது வரதுக்கான முதல் விஷயமே பப்பி. ஹாய், என்னோட பேர் கார்த்திக். நம்ம கெனலோட பேர் வந்து மஹி'ஸ். இது லொக்கேட் ஆகிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர். ஓகே, நம்ம கெனலில் பார்த்தீங்கன்னா காமன்லி ஒரு வீட்டுக்கு தேவையான கார்டிங்க்கு இல்லை ஒரு க்யூட்னஸ்க்கு தேவையான எல்லா பிரீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பிரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட், கோல்டன் ரிட்ரைவர், டேஷ்வுண்ட், பீகிள், இந்த மாதிரி ஷிட்ஸு, இந்த மாதிரி காமன்லி ஒரு வீட்டுக்கு கார்டிங்காகவோ இல்லை பியூட்டிக்காகவும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கஸ்டமர் வராங்களோ அந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாமே நம்ம சைடில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஒரு ப்ரீடாக நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ரீடோட பேர் தான் வந்து ஷிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா யார் யாருக்குன்னா ஒரு 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 எப்படி சொல்கிறது நல்லா ஒரு அழகாக வேணும், ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கிளாமரஸாக ஒரு ஒரு ப்ரீட் ஒன்று வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த டாக் வந்து செட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின்ஸ் அப்புறம் இந்த மூவியில் நடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீட் தான் பக்கத்தில் வச்சு உட்காருவாங்க. இந்த ப்ரீடோட நேச்சரே பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக இருக்கும். வீட்டில் ஒரு ஜாலியாக ஒரு ஒரு எலமெண்ட் ஜாலியாக ஒன்று சுற்றிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ரீட் தான் இது. அண்ட் இவங்களில் இருக்க கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை கலர் ஷிட்ஸுன்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன் ஆஃப் த்ரீ கலர்ஸ் இருக்கும் இதுலேயும். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் கலர் இருக்குது, அது பேர் பார்த்தீங்கன்னா லிவர் கலர் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரேர் வெரைட்டி. நிறைய கலர்ஸ் இருக்குது, பட் இந்த இந்த டூ கலர்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணி வாங்குகிற கலர்ஸ். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. ஆனால் ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெகுலர் பேத் கொடுக்கணும். அண்ட் அந்த ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் காம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் க்ரூமிங் வந்து இவங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ உங்களோட உங்களோட மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இவங்களை டிசைன் பண்ணிக்கலாம், இவங்களை பண்ணிக்கலாம், இவங்களோட ஹேர்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ப்ளேஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ப்ரீடு. காம்பேக்டான ஒரு ஏரியாலையும் இவங்களை தாராளமாக வளர்க்கலாம். நிறைய ஒர்க் அவுட் இவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடோட நேச்சர். இவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பீகிள். பீகிளோட ப்ரைஸ் மாதிரி தான் வரும், ஒரு 25,000 அந்த மாதிரி டைப்பில் வரும். நீங்கள் பேப்பர் குவாலிட்டியில் வாங்கணும், நல்ல ஒரு கேசி சர்டிஃபைட் ப்ரீட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 35,000 மேலே தான் வரும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்குற ப்ரீட் பார்த்திங்கன்னா டேஷ்வுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் சைஸான ஒரு ப்ரீட் இது. இந்த ப்ரீடை வந்து சென்ட் ஹவுண்ட்லேயே இதுதான் நம்பர் ஒன் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. சென்ட் ஹவுண்ட்னா அந்த ஸ்மெல்லை வச்சுட்டு மோப்பம் பிடிக்கிற ஒரு ப்ரீட். இது ஒரு டைப் ஆஃப் ஹண்டர். இதோட சைஸ் வச்சு இது ஹண்டராக நீங்கள் கேட்கலாம். பட் இவங்க சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அளவுக்கு எதெல்லாம் ஹண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இவங்க எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எலி தொல் அதிகமாக இருக்கும், இந்த ஸ்னேக் ரெப்டைல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு டான். இது அங்கே இருக்க அந்த எலி பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டாக பிச்சு போட்டுரும். ஒரு சின்ன இன்சிடெண்ட், இவ பார்த்திங்கன்னா ஒரு 7 எலியை வந்து கழுத்து தனியாக உடம்பு தனியாக பிச்சு போட்டால் ஒன்று கூட வாய்க்குள்ளே போகல. அந்த அளவுக்கு இவங்க வந்து கார்டிங்கில் அவ்வளோ ப்ராப்பராக அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பாங்க. ஓனரை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற அந்த கியூரியாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குற டாக் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளேஃபுல்லான ஜோன் இருக்கணும். அஸ் வெல் அஸ் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் இருந்தாலும் இவங்க வந்து சர்வைவ் பண்ணுவாங்க. அதனால அவங்களோட நேச்சரை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ப்ளேஃபுல்லான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கொடுத்தாதான் அந்த பாடியில் மசில் டெவலப்மெண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டி லெவலில் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நீங்கள் பார்க்குறீங்களே இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் இவங்க அவைலபிளாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டர்ன் சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ரஸ்ட்னு ஒரு கலர் இருக்குது. அண்ட் என்கிட்ட இருக்க பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ரஸ்ட் பப்பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இவங்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ஹேரி, டேஷ்வுண்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ இவளை பார்க்குறீங்களே இவ தான் வந்து மினியேச்சர். இதுலேயே வந்து டேஷ்வுண்ட்லேயே மினியேச்சர் ரொம்ப சின்ன ஒரு சின்ன ஹோல் சின்ன பொந்துக்குள்ளெல்லாம் போயிட்டு வேட்டையாடணுன்றதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ஒரு ப்ரீடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர். இது இவங்களோட நோஸ்லாம் இப்படி தான் லென்த்தியாக வரும். ஸோ இதை வச்சு தான் இவங்களை வந்து இது பண்ணுவாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிளாக் அண்ட் டர்ன் காமிச்சிருப்பேன். இவன் தான் வந்து ரெட் அண்ட் ரஸ்ட், அதாவது சாக்லேட் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை சாக்லேட் ப்ரௌனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் பப்பீஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்களோட பப்பீஸ் நம்மக்கிட்ட இருக்க ப்ரைஸ்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7,000 இருக்குது இப்போதைக்கு. வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரீட் பேர் தான் பீகிள். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டவுன் கேட்டகரி தான்.
அண்ட் இந்த ப்ரீடுக்கோட நேச்சரே பார்த்தீங்கன்னா பிளேஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹைப்பராக இருக்கும். ஒரு ஒரு சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் தான், ஒரு காம்பேக்டான ஸ்பாட்டில் கூட இவங்களை தாராளமாக வளர்க்கலாம். அண்ட் இவங்களோட கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் மேஜர்லி அவைலபிள் கலர் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரை கலர் பீகல் சொல்லுவாங்க. மூணு கலரோட காம்போ இருக்கும், இந்த ஒயிட் அண்ட் டேன் அண்ட் பிளாக் இந்த கலரில் இருக்கும். இவங்களோட டெயில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்லிஃப்டடாக இருக்கும், அதாவது மேலே தூக்கி மேலே பார்த்த மாதிரியே இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும் வாக் பண்ணும்போதெல்லாம். அண்ட் இந்த ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்கும். இதெல்லாமே வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். இதில் ரெண்டு சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது, 13 இன்ச் அண்ட் 15 இன்ச் இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் இந்த ப்ரீட்லாம் வாங்கும்போது ஃபாதர் அண்ட் மதரை வெரிஃபை பண்ணி வாங்கிறது ஒரு குட் பையாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் நிறைய க்ராஸ்லாம் வருது, ஸோ அது வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி வாங்குங்க. இந்த இந்த ப்ரீடோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கன்சம்ஷன்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப ஒரு லிமிட்டடான ஒரு ஃபுட் தான் இவங்க லெவலாக ஃபுட் தான் இவங்க எடுப்பாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. ஹேர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும், பட் அந்தளவுக்குலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்படுற அளவுக்குலாம் இருக்காது. அந்த க்ரூமிங்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெரிய டாஸ்க்காகவே இருக்காது. ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு பாத் கொடுத்து ஒரு ஜென்ரலான ஒரு கோமிங் பண்ணி விட்டாலே போதும் இவங்களுக்கு. மற்றபடி இந்த ப்ரீடு வந்துட்டு நீங்கள் அதிக மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, காம்பேக்டான சைஸில் நல்லாவே வளர்க்கலாம் இந்த ப்ரீடு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரீடோட பேர் வந்து பக். இது நிறைய பேருக்கு வந்து ஓடோஃபோன் டாக், ஹச் டாக்னு சொன்னாலே ஈஸியாக தெரியும். அந்த ஆட்ல தான் இவங்க ஃபெமிலியர் ஆனாங்க. இந்த ப்ரீடை பற்றி சொல்லணும்னா இது ஒரு பயங்கரமான வாட்சிங் டாக், இது பயங்கர சென்சிபிளான அதுலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு ஃபன்னியான ஒரு டாய், வீட்டில் ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம், ஹைப்பராக யாராச்சும் ஓனர் வந்தாங்கன்னா விளையாட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் டாக் இது. அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இவங்களுக்கு, நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற ஒரு இதுவும் இருக்காது. அண்ட் இவங்களுதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர் காமன்லி அவைலபிள் கலர்ஸ் தான். இந்த ரெண்டு கலரில் இது ஒன்று, இது வந்து சேவல் அண்ட் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு கலர் இருக்குது, அது வந்து பியூர் பிளாக், பாப்பாயின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி பேர். ஸோ இந்த ரெண்டு வெரைட்டி தான் இதில் இருக்குது. அண்ட் இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான ஒரு ஏரியாலேயே இவங்களை வளர்க்கலாம், பெரிய ஸ்பேஸ்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. ரெகுலர் வாக்கிங் அண்ட் ரெகுலர் கொடுக்குற அந்த ஃபுட் இது மட்டுமே போதும், மெயின்டெனன்ஸ் வைஸ் இவங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாது. அண்ட் ஹேர் ஷெட்டிங் வந்து சீசனபிள் ஹேர் ஷெட்டிங் இருக்கும், அதை நீங்கள் வந்து கரெக்டான டைமில் பேத் கொடுத்துட்டு கரெக்டாக காம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்தளவுக்கு ஷெட்டிங்லாம் ஃப்ளோவிங் ஹேர்ஸ்லாம் இருக்காது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 வந்து நம்மக்கிட்ட ஆரம்பிக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க பப்பி வாங்கிட்டே இருக்கும்போது தாராளமாக கால் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரீடோட பேர் வந்து இந்தியன் ஸ்பிட்ஸ். இந்த ப்ரீடை வந்து பொதுவாகவே நம்ம சொல்கிறது வந்து பொமேரியன் சொல்லுவோம், ஏன்னா இது பொமேரியனே கிடையாது. ஆக்சுவலி பொமேரியனுக்கும் இந்தியன் ஸ்பிட்ஸுக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பவுல் ஷேப்பில் இருக்கும், நல்லா ரவுண்டாக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான காம்பேக்டான சைஸ் தான். ஸோ பொமேரியனோட பார்க்கும்போது இந்த இந்தியன் ஸ்பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இவங்களோட டெம்பரமெண்டல் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா எதுக்கேற்றாலும் டென்ஸ் ஆவாங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க நாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கத்திகிட்டு இருப்பாங்க. அண்ட் இது நேச்சர் தான், இந்த ப்ரீடோட நேச்சர் தான் இது. அண்ட் கார்டிங்னு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஷார்ப்பான ப்ரீடு, ஒரு சின்ன அசைவு கூட இவங்க கிளியராக நோட் பண்ணுவாங்க. என்ன ஒரு இவங்கக்கிட்ட இருக்க ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரீட், கொஞ்சம் ஹேர் அதிகம், அதனால் மெயின்டெனன்ஸ்ன்ற வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். லைக் ரெகுலர் க்ரூம் பண்ணணும், அண்ட் வீக்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பேத் பண்ணணும், மண்ணில் விளையாடாமல் பார்த்துக்கணும். அந்த ஹேர் ஷெட்டிங் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஹேர் ஃபால்ஸ் இருக்கும், அந்த ஹேர் ஃப்ளோஸ் இருக்கும், அதெல்லாமே நீங்கள் கேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரீடை பற்றின. அண்ட் இந்த ப்ரீடோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 நம்ம கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான் இந்த ப்ரீடை பற்றி. இந்த ப்ரீடுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பாக்ஸராக இருக்கட்டும் இல்லை டேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ரீட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இயர் க்ராப்பிங் அண்ட் டெய்ல் கட்டிங் எல்லாமே பண்ணுறது நல்லது. எதுக்காகனா அந்த அப்பியரன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. ஸோ இது வந்து ஒரு ரா டாக். இந்த டாக் இது என்னன்னா நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு பண்ணுற டாக்.